Algae, general characteristic features in plant kingdom, diversity of living world, unit 1, chapter 2, in botany. So, நம்ம இதுக்கு முன்னாடி algae ஓட introduction பத்தி பார்த்திருக்கோம். இப்போ, general characteristics of, characteristic features of algae பத்தி பார்க்க போறோம். அதில் first வந்து thallus organization. So, unicellular motile, example, Chlamydomonas. Unicellularனா, ஒரே ஒரு செல்லு தான் இருக்கும் சிங்கிள் செல். மொட்டைல்னா ஃப்ளாஜெல்லா இங்கே இருக்கு இல்லையா, இது ஃப்ளாஜெல்லா. ஃப்ளாஜெல்லா இருக்கிறதுனால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆக முடியும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கிளாம்டோமோனாஸ். யூனிசெல்லார் நான் மொட்டைல் குளோரெல்லா. ஸோ இது வந்து சேம் கிளாம்டோமோனாஸ் மாதிரி தான் இருக்கும், இதுவும் சிங்கிள் செல் தான். ஆனால் இதுக்கிட்ட என்ன இல்லை, ஃப்ளாஜெல்லா இங்கே இருக்கா இல்லை. ஸோ ஃப்ளாஜெல்லா இல்லாததுனால இது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாது, அதனால நான் மொட்டைல். கொலினியல் மொட்டைல், மொட்டைல் எக்ஸாம்பிள் வால்வாக்ஸ். காலனிஸ்னா குரூப் குரூப்பாக இருக்கும், எக்ஸாம்பிள் வந்து வால்வாக்ஸ். அண்ட் கொலினியல் நான் மொட்டைல்னா காலனிஸில் இருக்கும், ஆனால் ஒரே இடத்துல தான் இருக்கும், இன்னொரு இடத்துக்கு போகாது, எக்ஸாம்பிள் ஹைட்ரோடிக்டியான். சைஃபனீசியஸ், சைஃபனீசியஸ்னா வவுச்சேரியா. ஸோ இது பார்க்கறதுக்கு வந்து ஒரு மாதிரி ரிப்பன் மாதிரி போயிட்டுருக்கா. ஸோ அந்த ரிப்பன் மாதிரி பாம்பு மாதிரி அப்படி போகிறத தான் சைஃபனீசியஸ்ன்னு சொல்லுவாங்க, எக்ஸாம்பிள் வவுச்சேரியா. நெக்ஸ்ட் அன்பிரான்ச் ஃபிலமெண்டஸ் ஸ்பைரோகைரா. ஸோ ஃபிலமெண்டஸ்னா த்ரெட்டு மாதிரி இருக்கும், இது வந்து நம்ம குளத்தில் ஏரியிலெல்லாம் பார்க்கலாம். நீங்கள் போய் அப்படி கால் வச்சாலே உங்கள் காலில் வந்து அது அப்படியே மாட்டிக்கும், ஓகேவா, அந்த ஃபிலமெண்டஸ்ன்றதுனால அது மாட்டிக்கும். அண்ட் பார்க்கறதுக்கு வந்து பச்சை கலரில் இருக்கிறதுனால அந்த சன் மேலே விழறதுனால அந்த தண்ணியில் மேலே வந்து பட்டு, க்ரீன் கலர் பட்டு இருக்கிற மாதிரி, சில்க் இருக்கிற மாதிரி ஒரு அப்பியரன்ஸை கொடுக்கும் இந்த ஸ்பைரோகைரா. ஸ்பைரல் மாதிரி இருக்கிறதுனால அதனால் அதுக்கு பேர் வந்து ஸ்பைரோகைரா. பிரான்ச்சு ஃபிலமெண்டஸ், ஸோ பிரான்ச்சஸ் இருக்கும் ஆனால் ஃபிலமெண்டஸும் இருக்கும், ஃபிலமெண்ட் த்ரெட்டு மாதிரி இருக்கும், அதில் பிரான்ச்சஸ் இருக்கும், கிளைகள் இருக்கும், எக்ஸாம்பிள் கிளாடோஃபோரா. டிஸ்காய்டு கோலியோகேட், ஸோ இது வந்து ரவுண்டு ஷேப்பாக தட்டு மாதிரி இருந்ததுன்னா எக்ஸாம்பிள் கோலியோகீட். ஹெட்டிரோட்ரைக்கஸ் ஃப்ரிச்செல்லா. ஸோ ஹெட்டிரோட்ரைக்கஸ்னா ஃபிலமெண்டஸ் டைப்பும் இங்கே இருக்குது அண்ட் டிஸ்காய்ட் டைப்பும் இருக்குது. ஸோ அண்ட் டூ டைப்ஸ் ஆஃப் இது தாலஸ் இருக்குது. அப்புறமா இதில் ட்ரைக்கஸ்னா ஹேர் மாதிரி அப்பியரன்சஸும் இருக்குது, டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்பியரன்சஸ் இருக்கிறதுனால இதுக்கு பேர் என்ன, ஃப்ரிச்செல்லா. ஃபோலியேஷியஸ், ஃபோலியேஷியஸ்னா லீஃப் மாதிரி இருக்கிறது. ஸோ லீஃப் மாதிரி இருக்கிறதுக்கு பேர் எக்ஸாம்பிள் வந்து தாலஸ் வந்து லீஃப் மாதிரி இருக்கும், எக்ஸாம்பிள் அல்வா. அண்ட் ஜெயண்ட் கிளப்ஸ் வந்து லேமினேரியா அண்ட் மைக்ரோசிஸ்டிஸ். ஸோ ஜெயண்ட் கிளப்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன, லேமினேரியா அண்ட் மைக்ரோசிஸ்டிஸ் ரெண்டுமே ப்ரௌன் ஆல்கே. இங்கே வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கிறது வந்து ஃபியூக்கஸும் சர்காசமும் கொடுத்துருக்காங்க, ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட் ஆல்கே ஆர் யூகேரியாட்டிக் எக்ஸப்ட் ப்ளூ க்ரீன் ஆல்கே. ஸோ யூகேரியாட்டிக்னா ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கிற ஆர்கானிசத்தை தான் நம்ம என்னன்னு சொல்வோம், யூகேரியாட்டிக். வெல் டெவலப்டு செல் ஆர்கனல்ஸும் இருக்கும் இந்த யூகேரியாட்டிக்கில். ஸோ ஆல்கில் எல்லாமே யூகேரியாட்டிக் தான், ஆனால் ப்ளூ க்ரீன் ஆல்கே மட்டும் ப்ரோகேரியாட்டிக், ப்ரிமிட்டிவ் நியூக்ளியஸும் வெல் டெவலப்டு செல் ஆர்கனல்ஸ் இதில் இல்லை ப்ளூ க்ரீன் ஆல்கேயில். அப்புறமா நோ டிஷ்யூ சிஸ்டம், ஸோ வெல் டெவலப்டு டிஷ்யூ சிஸ்டம் இங்கே கிடையாது, அதாவது ஜைலம் ஃப்ளோயம் அந்த மாதிரி டிஷ்யூ சிஸ்டம் இங்கே கிடையாது. த செல் வால் ஆஃப் ஆல்கே இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ் அண்ட் ஹெமி செல்லுலோஸ். ஸோ ஆல்கேவோட செல் வால் எதால் ஆயிருக்கு, செல்லுலோஸ் அண்ட் ஹெமி செல்லுலோஸ். சிலிகேஷியஸ் வால்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் டயட்டம்ஸ். ஸோ இந்த டயட்டம்ஸ் வந்து எங்கே பார்க்கலாம்னா இந்த பாறைகள், அப்புறமா கிணத்துல அங்கெல்லாம் பார்க்கலாம். அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஹார்டாக இருக்கும் அந்த வால்ஸு. அந்த வால்ஸ் எதனால் ஆயிருக்குன்னா இந்த டயட்டம்ஸ் வந்து அங்கே வளர்கிறதுனால சிலிக்கா டெபாசிஷன் அதிகமாக இருக்குது, அதனால் இதை டயட்டமேஷியஸ் எர்த்துன்னு கூட சொல்லுவாங்க. இன் கேரா
The thallus is encrusted with calcium carbonate. இப்போ நம்ம ஏரி குளத்துலலாம் சம்மர் சீசன்ல வந்து தண்ணி இருக்காது. அப்போ அங்க நீங்க பாத்தீங்கன்னா சின்ன சின்ன செடிங்க புல்லு மாதிரி தெரியும். ஆனா அது புல்லு கிடையாது, கேரா. அதை நீங்க உங்க கையால எடுக்க முடியாது, அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த கேரா. ஏன்னா கால்சியம் கார்பனேட் டெபாசிட் ஆயிருக்கிறதுனால. அண்ட் சம் ஆல்கே பொசஸஸ் ஆல்ஜின் பாலிசல்ஃபேட் எஸ்டர்ஸ் ஆஃப் பாலிசாக்ரைட்ஸ் விச் ஆர் த சோர்சஸ் ஃபார் த ஆல்ஜினேட் அகார் அகார் அண்ட் கேராஜினம். ஸோ இப்போ நம்ம கேரால கால்சியம் கார்பனேட் டெபாசிட்டாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சில ஆல்கேல ஆல்ஜின் பாலிசல்ஃபேட் எஸ்டர்ஸ் ஆஃப் பாலிசாக்ரைட்ஸ் இதெல்லாம் எதுக்கு வழிவகுத்துனா ஆல்ஜினேட் அகார் அகார் கேராஜினமோட சோர்சஸாக இருக்குது. இந்த ஆல்ஜின் பாலிசல்ஃபேட் எஸ்டர்ஸ் ஆஃப் பாலிசாக்ரைட் இதெல்லாமே ஆல்ஜினேட் அகார் அகார் அண்ட் கேரோஜினம் ஓட சோர்ஸாக இருக்குது. த செல் ஹேஸ் எ மெம்பரின் பவுண்டட் நியூக்ளியஸ் அண்ட் செல் ஆர்கனல்ஸ் லைக் குளோரோபிளாஸ்ட் மைட்டோகாண்ட்ரியா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் கோல்கி அப்பாரட்டஸ் எல்லாமே இதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஏன்னா இது வந்து யூகாரியோட்டிக் ஆர்கானிசம். ஸோ இந்த குளோரோபிளாஸ்டில் பைரினாய்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. பைரினாய்ட்ஸ் இங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த பைரினாய்ட்ஸ் வந்து ஒரு ப்ரோட்டீனீஷியஸ் ஆனது. இது வந்து ப்ரோட் அதாவது ஃபுட் சிந்தசைஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ தே ஆர் ப்ரோட்டீனீஷியஸ் பாடிஸ் ஃபவுண்ட் இன் த க்ரோமட்டோஃபோர் அண்ட் அசிஸ்ட் இன் த சிந்தசிஸ் அண்ட் ஸ்டோரேஜ் ஆஃப் ஸ்டார்ச். அதாவது பைரினாய்டு வந்து ஒரு ப்ரோட்டீன் பாடி. இது எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா க்ரோமட்டோஃபோர். க்ரோமட்டோஃபோர் தான் கலரை கொடுக்குது, க்ரீன் கலராக, ப்ளூ கலராக, ரெட் கலராக ஆல்கேக்கு. அப்புறமா இது வந்து அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. அந்த ஃபோட்டோசிந்தசிஸில் ஸ்டோர் ஆகிற ஃபுட்டை ஸ்டார்ச்சாக ஸ்டோர் பண்ணியும் வைக்கிது இந்த பைரினாய்டு. ஸோ பிக்மெண்டேஷன் ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் அண்ட் ஃப்ளாஜெல்லேஷன் டிஃபர் அமௌண்ட் ஆல்கல் குரூப்ஸ். ஸோ பிக்மெண்டேஷனும் அதாவது கலர், ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல்ஸ், ஃப்ளாஜெல்லேஷன் இது ஒவ்வொரு ஆல்கல் குரூப்லேயும் வேறுபடுது. ஓகேவா. ஆல்கே ரீப்ரொடியூசர்ஸ் பை வெஜிடேட்டிவ் ஏசெக்ஷுவல் அண்ட் செக்ஷுவல் மெத்தட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வெஜிடேட்டிவ் மெத்தட் ரீப்ரொடக்ஷனை பார்க்கலாம். ஃபிஷன். ஃபிஷன்னா என்ன, ஒரு செல் ரெண்டாக பிளக்கிறது. எக்ஸாம்பிள் கிளாம்டோமோனாஸ். ஃப்ராக்மெண்டேஷன்னா இப்போ இங்கே பாருங்கள், இது ஒரு ஃபிலமெண்ட். ஸோ இந்த ஸ்பைரோகைரல காட்டியிருக்காங்க இங்கே உங்களுக்கு. அங்கே கொடுத்துருக்கிறது வந்து யூரோத்ரிக்ஸ். ஸோ ஃப்ராக்மெண்ட் இது ரெண்டாக பிரியுது. இந்த ரெண்டு வந்து தனித்தனியாக ஒரு ஃபிலமெண்ட்டாக உருவே எடுக்குது. ஸோ அதுதான் என்னது, ஃப்ராக்மெண்டேஷன். எக்ஸாம்பிள் யூரோத்ரிக்ஸ் ஆர் ஸ்பைரோகைரா. பட்டிங் புல்பில்ஸ் ஸ்பேஸ் லேரியா. புல்பில்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன, ஸ்பேஸ் லேரியா. ஏகைனட்ஸ் வந்து பித்தோஃபோரா. டியூபர்ஸ் வந்து கேரா. ஸோ இதன் வழியாக வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து ஜூஸ்போர்ஸ். ஸோ ஜூஸ்போர்ஸ்னாவே இதுதான் ஜூஸ்போர்ஸ். இவங்க கிட்ட என்ன இருக்குது, ஃப்ளாஜெல்லா இருக்குது. ஃப்ளாஜெல்லா இருக்கிறதுனால ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது. ஸோ எக்ஸாம்பிள் யூலோத்ரிக்ஸ் அண்ட் உடோகோனியம். யூலோத்ரிக்ஸ் அண்ட் உடோகோனியம். ஏப்ளைனோஸ்போர்ஸ். ஏப்ளைனோஸ்போர்ஸ் வந்து சேம் ஜூஸ்போர் மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்ன இருக்காது, இவங்க கிட்ட ஃப்ளாஜெல்லா இருக்கு இல்லையா, அவங்க கிட்ட ஃப்ளாஜெல்லா இருக்காது. ஏன்னா நான் மொட்டாய், அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வைக்க அந்த ஸ்போர்ட்ஸ் போக முடியாது, அதனால் ஃப்ளாஜெல்லா இல்லை. அண்ட் தின் வால்டு. இந்த தின் வால்டுனா அந்த வால் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். எக்ஸாம்பிள் வவுச்சேரியா. ஸோ வவுச்சேரியா இங்கே இல்லை, இங்கே இருக்கு. ஸோ இந்த இதை தான் சொல்லியிருக்காங்க. நான் மொட்டையில எங்கேயாச்சும் நம்ம ஃப்ளாஜெல்லாவை பார்க்குறோமா, ஒரே இடத்துல இருக்குது, அதனால் மூமெண்ட் இல்லை. எப்ளனோ ஸ்போர்ஸ். நெக்ஸ்ட் ஆட்டோ ஸ்போர்ஸ். த ஸ்போர்ஸ் விச் லுக் சிமிலர் டு த பேரண்ட் செல் பேரண்ட் செல். எக்ஸாம்பிள் குளோரெல்லா. அதாவது இந்த ஆட்டோ ஸ்போர்ஸ் வந்து பேரண்ட் செல் மாதிரியே இருக்குது, சேமாக இருக்குது. அது எதில் பார்க்கலாம், குளோரெல்லாவில் பார்க்கலாம். ஹைஃபனோஸ்போர். ஹைப்பனோஸ்போர் வந்து திக் வால்டு ஆப்ளனோஸ். ஆப்ளனோஸ்போர்ஸ் வந்து தின் வால்டு. அந்த ஆப்ளனோஸ்போரை திக்காக இருந்ததுன்னா அது ஹைஃபனோஸ்போர். எக்ஸாம்பிள் கிளாமிடோமோனாஸ் நிவாலிஸ். டெட்ராஸ்போரஸ். டெட்ராஸ்போரஸ்னா ஃபோர் ஸ்போர்ஸ் இருக்குது. ஸோ டிப்ளாய்ட் தாலஸ் ஆஃப் பாலிசைஃபோனியா ப்ரொடியூசஸ் ஹாப்ளாய்டு ஸ்போர்ஸ். இப்போது பாலிசைஃபினியான்ற ஒரு ஆல்கேல
டிப்ளாய்ட் தாலஸ் இருக்குது. அந்த டிப்ளாய்ட் தாலஸ் வந்து மியாசிஸ்க்கு அப்புறம் ஃபோர் ஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது, ஹாப்ளாய்ட் ஸ்போர்ஸை. அதை தான் டெட்ராஸ்போரஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நேம்ஸ் எல்லாம் வந்து உங்களோட நீட் எக்ஸாம்லையும் இல்லை ஒன் மார்க்லையும் கேட்கலாம். மெயினாக நீட் எக்ஸாம்ல நிறைய கேட்பாங்க, ஒன் போர்டு எக்ஸாமை விட. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், ஐசோகாமி, ஃபியூஷன் ஆஃப் மார்ஃபாலஜிக்கல் அண்ட் ஃபிசியாலஜிக்கல் சிமிலர் கேமிட்ஸ், எக்ஸாம்பிள் யூரோத்ரிக்ஸ். அதாவது மார்ஃபாலஜினா எக்ஸ்டர்னல், ஃபிசியாலஜினா ஃபங்க்ஷனலாக சேமாக இருக்கிற கேமிட்டை தான் என்ன சொல்கிறோம், ஐசோகாமி, எக்ஸாம்பிள் யூரோத்ரிக்ஸ். ஸோ இங்கே பாருங்க, இது ஐசோகாமிட். இப்போது ஸ்ட்ரக்சர்லேயும் சேமாக இருக்குது, ஃபங்க்ஷன்லேயும் சேமாக இருக்குது. அப்படிப்பட்ட கேமிட்டை நம்ம என்னன்னு சொல்கிறோம், கேமிட்ஸை ஐசோகாமி. அனைசோகாமி பார்த்தீங்கன்னா, த ஃபியூஷன் ஆஃப் எய்தர் மார்ஃபாலஜி ஆர் ஃபிசியாலஜிக்கலி டிஸ்சிமிலர் கேமிட்ஸா, எக்ஸாம்பிள் பேண்டோரினா. அதாவது மார்ஃபாலஜி எக்ஸ்டர்னலாகவும் இல்லை ஃபிசியாலஜி ஃபங்க்ஷனலாகவும் ஏதாச்சும் ஒரு வகையில் டிஃப்ரெண்ட் ஆகும். மார்ஃபாலஜியில் டிஃப்ரெண்ட் ஆகலாம், அதாவது எக்ஸ்டர்னலில் டிஃப்ரெண்ட் ஆகலாம், இல்லை ஃபங்க்ஷனில் டிஃப்ரெண்ட், இந்த ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று தான் டிஃபர் ஆகும். எக்ஸாம்பிள் பேண்டோரினா, அப்படி டிஃபர் ஆச்சுன்னா அதுக்கு பேர் அனைசோகாமி. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், இந்த ஸ்ட்ரக்சர் அதாவது மார்ஃபாலஜி எக்ஸ்டர்னலாக இது வந்து பெருசாக இருக்குது, யாரை விட, இந்த மேலே இருக்கிற ஸ்போரை விட. ஸோ அப்படி நடந்தது, அந்த கேமிட்டை விட அப்படி நடந்ததுன்னா அது என்ன, அனைசோகாமி. நெக்ஸ்ட் ஓகாமி, ஃபியூஷன் ஆஃப் போத் மார்ஃபாலஜி அண்ட் ஃபிசியாலஜிக்கலி டிஸ்சிமிலர் கேமிட்ஸ், அதாவது எக்ஸ்டர்னலாகவும் ஃபங்க்ஷனலாகவும் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா அது என்ன கேமி, ஊகாமி, எக்ஸாம்பிள் சர்காசம். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், சைஸ்லேயும் வேரி ஆகுதா, அதாவது வெளிப்புற தோட்டத்துலேயும் வேரி ஆகுது, அவங்களோட ஃபங்க்ஷனல்லையும் வேரி ஆகுது. இது வந்து ஆந்த்ரிடியம், இது வந்து ஊகோனியம். ஸோ ஃபங்க்ஷனாகவும் எக்ஸ்டர்னலாகவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற கேமிட்ஸை என்னன்னு சொல்லுவாங்க, ஃபியூஷன் ஆகிற கேமிட்ஸை ஊகாமின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ த லைஃப் சைக்கிள் ஷோஸ் டிஸ்டிங்க்ட் ஆல்டரேஷன் ஆஃப் ஜென்ரேஷன். ஸோ இதில் லைஃப் சைக்கிளில் வந்து ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த ஓல்டஸ்ட் ரெக்கார்டட் ஆல்கே இஸ் கிரைபானியா, விச் வாஸ் டிஸ்கவர்ட் இன் த பேண்டட் அயன் ஃபார்மேஷன் ஆஃப் நார்த்தன் மிச்சிகன் அண்ட் டேட்டட் டு அப்ராக்சிமேட்லி 2100 மில்லியன் இயர்ஸ், தட் இஸ் மோர் தேன் 2100 MA. ஓகே, ஸோ த ஓல்டஸ்ட் ரெக்கார்டட் ஆல்கே இஸ் கிரைபானியா, திஸ் தே மே ஆஸ்க் இன் யுவர் ஒன். அதாவது கிரைபானியா தான் ஓல்டஸ்ட்டு ரெக்கார்டட் ஆல்கேவா, கிரைபானியா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன் மார்க்கில் கேட்பாங்க, நீட் எக்ஸாம்லையும் கேட்பாங்க. ஸோ இது வந்து பேண்டட் அயன் ஃபார்ம் ஆகும், ஃபார்மேஷன் ஆகும்போது கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை எந்த இடத்துல, நார்தன் மிச்சிகனில் கண்டுபிடிச்சிங்க. ஸோ நார்தன் மிச்சிகனில் பேண்டட் அயன் ஃபார்மேஷனில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் இதோட டேட்டட் அப்ராக்சிமேட்டாக தான் சொல்லியிருக்காங்க, 2100 MA. ஸோ அவ்வளோ பழமையான ஒரு ஆல்கே தான் இந்த ஆல்கேன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சயின்ஸ் ஈஸி டெக் சேனலுக்கு.